வணக்கம் நேர்களே, இது சக்கரவியூகம். வார்த்தையினம் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம். சமகாலத்தை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய கோவிட் நிலவரம், அதை தாண்டிடக்கூடிய தமிழ் மக்கள் மிகப்பெரிதாக எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள், நிகழ்ந்திருக்கக்கூடிய அநீதிகளுக்கான தீர்வுகள், இவைகள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஒரு களமாக ஜெனிவா களம் இருக்கிறது. அதனுடைய கூட்டத்தொடரும் 13ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். ஆனால் ஏனைய கூட்டத்தொடர்களைப் போலல்லாமல் மெயின் நிகர் வழியாகத்தான் இவைகள் இடம்பெறப்போகிறது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா தொடர்பான சில வாய்மூல அறிக்கை, அதற்கு ஸ்ரீலங்காவினுடைய பதில், இது மாத்திரம்தான் அங்கே சமர்ப்பிக்கப்பட போகிறது. இதன் பின்னால் தமிழ் தேசிய தரப்புகளுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவினுடைய கோவிட் நிலவரங்கள், அதிலே அரசு காட்டியிருக்கக்கூடிய போக்குகள் எப்படி இருக்கிறது, ஆரோக்கியமா, அதிலே எவ்விதமான விஷயங்கள் இருக்கிறது, இவைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு தான் இப்போதெல்லாம் நாடாளுமன்றத்திலே அதிகம் இந்த விடயங்களை பேசக்கூடிய ஒருவர், மும்மொழிகளிலே பேசக்கூடிய ஒருவர், எங்களுடைய களம் ஏற்கனவே நாங்கள் அழைத்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலிலே ஸ்ரீலங்காவிலே கோவிட் நிலவரம் என்பது மிக பாரதூரமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட இழப்புகள், அது இன்னுமே ஊரடங்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அது மக்கள் சாதாரணமாக பயணிக்கிறார்கள், ஆனால் அரசு தன்னுடைய பணியை செய்கிறது. இந்த அரசினுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா? நன்றி என்னை இந்த நிகழ்ச்சியினூடாக மக்களுக்கு கருத்துரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைத்து தந்ததுக்கு. உண்மையிலே அரசினுடைய நடவடிக்கைகளை பற்றி இது தொடர்பாக சந்தோஷமாக இருக்கலாம் என்று கேட்டால், நான் இல்லாட்டி எவராவது இந்த நாட்டிலே இருக்கும் ஒருவர் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அவர் இந்த உலகத்திலே இருக்கிறவராக இருக்க முடியாது. வேறு எதிலோ நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லாட்டி இதன் போதையிலே இருக்கிறவராக தான் இருக்க வேண்டும். விசேடமாக பார்த்தா இன்று நாங்கள் நான் நினைக்கிறேன் 11,000 கிட்ட நெருங்கி, இல்லாட்டி 11,000 தாண்டி போய் கொண்டிருக்கும் மரணங்கள். இதெல்லாம் தவித்திருக்கக்கூடிய மரணங்கள். சீனாவிலே நான் நினைக்கன் 3 digits கிளான் அவங்களுடைய மரணங்கள். சிங்கப்பூர்லே 55 ஏதோ தான் மரணங்கள். இது அனைத்துக்கும் காரணம் என்னன்னு சொன்னால், சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், தற்பொழுது ஆட்சியிலே இருக்கும் ஆட்சியாளருக்கு மக்களுடைய உயிரை பற்றி இருக்கிற கவலை மிக குறைவு. அது நாங்கள் யுத்தத்தின் இறுதி கட்டத்திலே நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன, இந்த அரசாங்கம் தான் அந்த நேரத்திலே ஆட்சியிலே இருந்தது. அந்த அவர்கள் அந்த நேரத்திலே இந்த விடுதலை போராட்டத்தை எப்படியாவது மௌனிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்பட்ட காரணத்தினால் நாங்கள் எத்தனையோ 1000 உயிர்களை நாங்கள் இழந்தன்றது அனைவருக்கும் தெரிந்துவிடும். அப்போ அதே அரசு தான் இன்று இவ்வாறாக மக்களை, மக்கள் சாகும் பொழுது மக்களுக்கு சாகிறதுக்கு இடம் அளித்திருக்கிறது அதே அரசு தான். அது அனைவருக்கும் தெரிஞ்சுவிடும். இது வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை, தெற்கிலே அனைத்து பிரதேசங்களும் தெரிந்துவிடும். சமூக வலைதளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று மிக பிரபலியமானவர்கள் கூட இறந்து கொண்டிருக்கிறாங்கள். அப்போ இது அனைத்துக்குமான காரணம் என்ன சொன்னால், அரசாங்கமானது நேரத்துக்கு பயண கட்டுப்பாடுகளை, இல்லாட்டி இந்த முடக்கத்தை, நாடு முடக்கத்தை சரியான நேரத்திலே செய்யவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதலாவது அலைக்கான காரணம் வந்து என்ன சொன்னால், இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்த வேண்டுமென்றதுக்காக தான் போன வருடம் 3ஆம் மாதத்திலே நாட்டை சரியான நேரத்திலே முடக்காமல் அந்த நொமினேஷன், அதாவது அந்த நொமினேஷன் பத்திரங்கள் சமர்ப்பணம் செய்யும் வரைக்கும், மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் நாட்டை முடக்காமல் வைத்திருந்த ஒரு மாதம் அளவு அதிலிருந்து முடக்கினவர்கள். அதால் ஒரு 50 மரணங்களோ 100 மரணங்களுடன் இந்த நாடு தப்பிதான பொருளாதாரம் பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக வந்தது. ஆனால் நாட்டை சரியான நேரத்திலே முடக்கியிருந்தால், தங்களுடைய அரசின் சுயநல தேவைக்காக நாட்டை முடக்காமல் வைத்திருக்க முடக்கியிருந்தால் அந்த 100 நாங்கள் பாதுகாத்து அந்த 100 நாங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இல்லை, அவங்களுக்கு சாதகமான நேரத்திலே தேர்தல் நடத்த வேண்டும்ன்றதுக்காக அதை செய்தார். 2வது அலை வந்த நேரம் உங்களுக்கு தெரியும், 20ஆம் திருத்தச்சட்ட அலை என்று தான் அதுக்கு பேர் வைத்திருக்கிறேன். அதாவது 20வது திருத்தச்சட்டத்தை எப்படியாவது பாராளுமன்றத்தை அமல்படுத்த வேண்டுமென்றதுக்காக 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் அளவிலே நாட்டை முடக்காமல், 9ஆம் மாதம் அளவிலே நாட்டை முடக்காமல் வைத்திருந்து, உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேரை நாங்கள் அந்த நேரத்திலே இழந்திருந்தோம். ஏனென்றால் அந்த நேரம் அவருக்கு தெரியும், அந்த தங்களுடைய பங்காளி கட்சிகளுக்குள்ளேயே சில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் சில நேரம் 20ஆம் திருச்சட்டத்துக்கு 3/2 பெரும்பான்மை எடுக்கலாம் போயிருமோ, முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய ஆதரவு எடுக்கலாம் போயிருமோ என்ற, அதாவது வேறு ஏதாவது பேரம் பேசுகிறாங்களோ என்ற பயத்தில் நாட்டை முடக்காமல் வைத்து, தாங்கள் அதை முடித்தா பிறகு நாட்டை முடக்கணும், மீண்டும் 1 மாதத்துக்கிட்ட நாட்டை முடக்கியிருந்தவர்கள் மீண்டும் உயிரிழப்பு பொருளாதாரத்தை மிகவும் மோசமாக பாதித்தது. அதனை அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருடத்திலே வந்து சித்திர வருடம் மெட்டது போர்ட் சிட்டி துறைமுக நகர விவாதம். இந்த சித்திரை வருட காலப்பகுதியிலே நாட்டை முடக்காமல் விட்டு தான் இதை ஆரம்பித்தவர்கள்.
அது அனைவருக்கும் தெரிந்திருந்தால் சித்திர வருஷத்தை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாடு எவ்வாறு இருக்குமோ அதனால் ஒரு தடுப்பூசியை நாங்கள் வழங்குகிறோம், நாடு மூல சரியான வழிக்கு வந்தது, மக்களுக்கும் போலியான நம்பிக்கை கொடுத்து மக்களும் பாதுகாப்பு இல்லாமல், அதாவது பாதுகாப்பாக இருங்க பொறுப்பாக இருங்க பொறுப்பாக இருந்தேன்னு சொல்லி நீங்கள் பொறுப்பற்ற செயல்பாடுகளை செய்தால் எப்படி மக்கள் அதை பொறுப்பாக இருப்பார்கள்? குறுக்கிட்டு கவனிக்க வேண்டும். இப்போதும் பயண கட்டுப்பாடு என்பது அமுலில் இருக்கிறது, மக்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய இதே கட்டுப்பாடு அண்டை விதித்திருந்தாலும் மக்கள் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். இல்லை என்னென்றால் இதில் முடிச்சிட்டு வாரன் இந்த 20 திருத்த சட்டத்துக்கு வந்து தாங்கள் எப்படியாவது அதை சட்டம் அமுலாக்க, அதாவது நாட்டை முடக்கியிருக்கும் பொழுது துறைமுக நகரத்தை தாங்கள் அமல் சட்டத்தை கொண்டு வருவாங்களா நாட்டு மக்கள் பார்ப்பார்கள், இது என்ன இவ்வளோ நாட்டில் மக்கள் நாடு முடங்கி இருக்கும் பொழுது இவங்களுக்கு இப்போ அவசரமாக தேவைதானா இந்த என்ற ஒரு எண்ணம் வருந்தானே, அதுக்காக நாட்டை முடக்காமல் வைத்திருந்து இன்று இவ்வளோ பெரிய ஒரு அலையை நாங்கள் உருவாக்கி கிட்டத்தட்ட 10,000-11,000 பேரை இழந்திருக்கிறோம். நாட்டு மக்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம், அதாவது நீங்கள் சொல்லுங்கள் அந்த நேரத்திலே மக்கள் பாதுகாப்பாக இருந்திருக்க வேணுமென்றதான் நீங்கள் சொல்லுவாங்க. புது வருடத்தில் வழிபாடுகளுக்காக கூடினார்கள், அதுக்கு பிறகு இந்த ஆடி அமாவாசை வருகிற போது கூட அதிகமானவர்களுக்கு அந்த கோவிட் அச்சம் என்பது இருந்தது, ஆனால் முகக்கவசம் கூட இல்லாமல் சமூக இடைவெளி இல்லாமல் பல ஆலயங்கள் முடக்கப்படக்கூடியதாக இருந்தது, பல ஆலயங்கள் எச்சரிக்கை உட்படுத்தக்கூடியதாக, அதாவது மக்களுடைய அவதானம் இருந்தாங்க. இல்லை கண்டி தலதா மாளிகையிலே 5,000 மேற்பட்டவர்களை கொண்டு வைத்து அரசு ஒரு பிரகராண்டு சொல்லுவாங்க அவங்களுடைய அந்த தேர் மாதிரி கண்டி தலதா மாளிகை 5,000 மேற்பட்டவர் யானைகள் எல்லாம் கொண்டு செய்யும் பொழுது அதில் அரசு ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுது. இப்போ எங்களோட மாவட்டத்திலும் கூட மக்களுடைய கோரிக்கை கேள்வி என்ன, அங்கே நாட்டில் ஜனாதிபதி வந்து தலதா மாளிகையிலே அவ்வளோ 5,000 பேர் ஒன்று கூடுறதை அனுமதித்திருக்கிறாரா, நிலம் அவ்வளோ மோசமாக இருக்காது என்ற ஒரு தவறான ஒரு பார்வை. அதையும் விட இன்னொரு விடயம் என்னென்றால் இன்று இந்த போலியான, நான் இதுக்கு தீர்வை சொல்கிறதுக்கு முதல் நீங்கள் அடுத்த கேள்விக்குள்ளே போயிட்டீங்க, இது அனைத்தையும் விட்டுவிட்டு அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்னால் இந்த ஒவ்வொரு முறையும் கொரோனா தொற்று அதிகரித்து கொண்டு வருகிறது என்று அறிந்தவுடன் நாட்டை முழுமையாக முடக்கியிருக்க வேண்டும், அதாவது ஊரடங்கு சட்டம் பயண எந்தெண்டான பேரிலே அந்த 2020 மூன்றாம் மாதத்திலே இருந்தது, ஒரு மாதம் அப்படி இருந்தது, மக்கள் வீதிக்கே இறங்க இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அப்படி செய்திருந்தால் என்னை பொறுத்தவரை இந்தளவு உயிரை நாங்கள் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 4 நாங்கள் நாட்டை முடக்கியிருக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய வயிற்று பிழைப்பு என்ன ஆகுது? இல்லை இப்போ நான் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால் முழுமையான கர்ஃப்யூ இல்லாமல், அதாவது பயண கட்டுப்பாடோ ஊரடங்க ஏதோ பேரொன்றில் முழுமையாக நாட்டை முடக்காமல் தினமும் 25-30 லட்சம் பேர் மட்டும் வேலைக்கு போகும் அளவுக்கு அரசு வைத்திருக்கு, அதாவது இன்றைக்கு மட்டும் 25-30-40 லட்சத்துக்கிட்ட தினமும் வேலைக்கு போகிறதுக்காங்க, அவங்க வேலைக்கு போய் வீட்டு தானே போகிறாங்க. அப்போ இந்த கொரோனா தொற்றுன்றது எப்படியும் பரவதான் போகுது, ஊரடங்கு சட்டம் இருந்தாலும் இந்த ஊரடங்கு சட்டம் இருக்கும் பொழுது 40-50 லட்சம் பேரை அரசாங்கம் தானே வேலைக்கு வர சொல்லி அழைக்குது. இந்த கட்டுநாயக்கால இருக்கிற இந்த ஆட தொழிற்சாலைகள், மட்டக்களில் இருக்கிற ஆட தொழிற்சாலைகள், நீங்கள் பார்த்து கிளிநொச்சியிலும் நடந்து முளத்திலும் நடந்து இந்த ஆட தொழிற்சாலைக்கு அந்த யோதிகள் போகும்பொழுது என்ன நடக்கும், ஒரு தொற்றோடைய ஆள் வந்தால் இன்னொரு ஆளுக்கு பரவும், அவங்க வீட்டை கொண்டு போவாங்க, வீட்டிலிருந்து அப்போ சமூக பரவல் இப்படி தான் வந்திருக்கு. அப்போ பொருளாதாரம் 4 நாட்டை முடக்கி மக்களுடைய பொருளாதாரத்தை 4 முடக்கிறதை விட ஒரு 3 முழுமையான பயண கட்டுப்பாடை விட்டிருந்தால் சாதாரண மக்களுக்கு அதில் பாதிப்பு குறைவாக இருந்திருக்கும். இன்று பயண கட்டுப்பாடு யாருக்கு என்று சொன்னால் பஸ்ஸிலே போகிறவர்களுக்கு, ட்ரெயினில் போகிறவர்களுக்கு, பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது தங்களுக்கு சொந்தமாக வாகனம் வைத்திருக்கிறவங்க இந்த பயண கட்டுப்பாடே இல்லை. அப்போ உண்மையாக பயண கட்டுப்பாடு நாடு முழுவதும் போட்டிருந்தால் 3 அதாவது முதலாம் மலை வந்த நேரம் போட்டது மிக வெற்றிகரமாக முடித்தவங்க, அதால் அந்த 20-30 பேர் வந்து இறந்தவங்க. நான் என்னுடைய பார்வையில் அந்த 20-30 பேரும் இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க நேரத்துக்கு போட்டிருந்தாங்க, ஆனால் என்னை பொறுத்த அது வெற்றிகரமாக முடிந்தது. ரெண்டாவது அலையிலே சமூக பரவலுக்கு போக முதல் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது, என்றால் அது ஒரு மாவட்டத்தோடு சேர்ந்தது, அந்த குருநாகலோ கம்பா மாவட்டத்தில் பிரண்டிக் சாலை தொழிற்சாலை. அப்போ இது இன்றைய பேரங்க இப்போ 8 9 21 வரைக்கும் சொன்னால் உலக WHO சொல்லிக்கு 2 அக்டோபர் 2 வரைக்கும் பயண கட்டுப்பாடை போடாட்டி 10,000 பேர் நாங்கள் இழப்போம் உண்டு, 18 செப்டம்பர் 21 வரைக்கும் போடுறதால 7,500 பேரை நாங்கள் இழப்போம் உண்டு, போடாமல் விட்டால் 10,000 பேர். அப்போ அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தானே, 10,000 பேருன்றா உங்களோட வீட்டை உங்களோட உறவினராக இருக்கலாம், எண்டு உறவினராக இருக்கலாம், வேறு யாரும் சகோதரங்களோட உறவினராக இருக்கலாம், அப்போ நாங்கள் அந்த உயிருக்கு கொடுக்குற மதிப்பு அவ்வளோதானே. இது அரசாங்கம் வந்து திருப்தி அடையக்கூடிய அளவில் இல்லை. அதனால் தடுப்பூசி விடயத்தை பார்த்தாலும் கூட கண்டி மாவட்டத்துக்கு மொடர்னா, அஸ்ட்ரசெனிகா, ஸ்புட்னிக், ஹம்பாந்தோடை மாவட்டத்தில் 20-30 விடப்பட்டவருக்கு கண்டி மாவட்டத்தில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் 60 மேற்பட்டவர்களுக்கு கொடுத்தால் எல்லாம் அனைவரும் மக்கள் தான் என்னை பொறுத்தளவில். ஆனால் இந்த அஸ்ட்ரசெனிகா ஸ்புட்னிக்கில் வந்து ஒரு கூட
பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க, பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்று வடக்கு கிழக்குக்கு கூட அந்த நான் மென்னா மாவட்டத்திலே மட்டும்தான் ஃபைசர் தடுப்பூசி ஓரளவு கொடுக்கப்பட்டது. எல்லா ஊசியும் நெல்லும், ஆனால் இந்த ஃபைசர் ஊசி, ஆனால் அரசு வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. மேலே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் இலங்கைக்கு வந்த சகல அஸ்ட்ரசெனிக்கா, ஃபைசர், மொடர்னா, அதாவது 70%, 80%, 65%க்கு மேல் மேலதிகமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அந்த தடுப்பூசிகளை இலங்கையிற்கு அனைத்து 60 மேற்பட்டவர்கள் கொடுத்துருக்கலாம். அண்மையில் ஒரு சகோதரருடைய பதிவுண்டை பார்த்துருந்த முன்னில் தன்னுடைய தந்தையோ தன்னுடைய தாயை வந்து தாங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு கொண்டு சென்றிருந்தவங்களாம். அந்த நிலையில் சொல்லப்பட 30-க்கும் 60 வயதுக்கும் உள்பட்டவருக்கு மட்டும்தான் தடுப்பூசியை நாங்கள் இப்போ போட சொல்லியிருக்க அரசாங்கம். தாயோ தந்தைக்கு 60-ஓ 65 வயது, 60 மேற்பட்டவர் தடுப்பூசியை போட முடியாது என்றால் 30-க்கும் 60 இடைப்பட்ட ஆளுக்கு தான் அந்த தாயோ தந்தையோ அந்த சகோதரியிட இறந்துவிட்டார். தடுப்பூசி அவங்க கிடைச்சிருக்கு 3 முதல் அவங்களுக்கு. அப்போ இப்படி அந்த இப்போ இன்று பாருங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்கிற விடயம் என்றால், இங்கே ஃபைசர் தடுப்பூசியை வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வைத்துக்கொள்ளுங்கள், இல்லை தங்களுடைய வாக்காளரை திருப்திப்படுத்துறதுக்கு 20-க்கும் 30 வயதுக்கும் இடப்பட்ட 5 மாவட்ட இளைஞர்களுக்கு வழங்கப்படுது. அப்போ எங்கட விசேடமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில், கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலைக்கும் கல்முனைக்கும் 2 தடுப்பூசியை கடந்த வாரம் வரைக்கும் 1 தடுப்பூசி கூட வழங்கவில்லை. அப்போ சைனோஃபார்ம் தடுப்பூசியில் உங்களுக்கு தெரியும், 1 தடுப்பூசியினூடாக வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவு. 2 தடுப்பூசியும் போட்டு 2 பிறகு தான் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி வரும், அதுவும் ஒரு 50-60% தான் வரும். அப்போ கல்முனை ஆர்டிஎச்எஸுக்கும் திருவண்ணாமலை ஆர்டிஎச்எஸுக்கும் கடந்த வாரம் வரைக்கும் 1-2 தடுப்பூசி கூட வழங்கவில்லை. நான் பாரிய அழுத்தங்களை கொடுத்து, அதாவது கல்முனைக்கு 1 தடுப்பூசியை வழங்குறதுக்கும் பாரிய அழுத்தங்கள் கொடுத்தா பிறகு தான் 1 தடுப்பூசியை வழங்கினவர்கள். அவர் இன்று அரசாங்கத்துடன் செயல்படுறவர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு வேதனையாக இருக்கு. வாக்கு தங்களுடைய வாக்குகளுக்காக தங்கள் மாவட்டங்களுக்கு தரமான தடுப்பூசிகளை எடுத்துச் செல்லக்கூடிய இருக்கிற போது ஏன் உங்களால் உங்கள் மாவட்டத்துக்கு தடுப்பூசியை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது? இல்லை, என்னுடைய மாவட்டத்துக்கு கடந்த வாரம் வரும் பொழுது 50% மேல் அதிகமாக தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டது. நான் மொத்த கிழக்கு மாகாணத்தை என்றால் 25 மாவட்டங்கள்லேயும் தடுப்பூசியை எப்படி சொல்கிறதுக்கான நேரம் எனக்கு பாராளுமன்ற அவர்களையும் கிடைக்காது. நான் வெளியிலே சொல்லும் பொழுது கூட அந்தளவு கவனம் பெறாது. ஆனால் அரசாங்கத்தோடு இருக்கிறவர்கள் அந்தந்த தெற்கிலே, அதாவது சிங்கள மக்கள் அதிக அளவில் வாழும் பிரதேசங்களிலே இருக்கும் அரசோடு இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தங்களை கொடுத்து தங்களுடைய மாவட்டங்களுக்கு அதை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கிறீங்கள், தடுப்பூசியை பெற்றி தடுப்பூசியை வழங்குங்கள், எங்கே தடுப்பூசி என்று ஒரு வடக்கு கிழக்கை சேர்ந்த என்னை தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை நீங்கள் கண்டிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் காணவில்லை. நான் பலமையாக அனைத்து செய்தியும் பார்க்குற ஒருவர். நான் இது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லலை, இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லலை. அப்போ ஏதாவது ஒரு தடுப்பூசி, அப்போ நீங்கள் என்னிடம் கேட்குறீங்கள், நீங்கள் வழங்க முடியாது, நீங்கள் எதுவும் செய்ய முடியாதானே. நான் உண்மையிலே எதிர்க்கட்சியிலே இருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது தமிழ் தேசிய கூட்டணி இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் அரசாங்கத்துடன் மக்களுடைய வாக்கை பெறும் பொழுது என்ன சொன்னீங்க? அரசாங்கத்துடன் நாங்கள் இருப்போம், கவர்மெண்ட் இருந்தால் தான் இல்லைன்னு சொன்னவர் இன்று ஒரு இடத்துல யாரும் சொல்லியிருக்கிறார்களான்னு சொல்லுங்கள். ஆனால் நான் அடிக்கடி காண்றேன், அமைச்சர் வேறு சந்திக்கிறது, கடிதங்களை கொண்டு வர்றது, கடிதங்களை கொண்டு போகிறது எல்லாம் அவர்களுடைய இதே தமிழ் இஸ்லாமிய இரு சமூகத்தையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ செய்கிற, ஆனால் மாவட்டங்களுக்கு எந்த வேலையும் நடந்ததாக நான் காணவில்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார், நாங்கள் கடிதம் கொடுத்தாங்க அவசியம், அதை நாங்களும் சொல்லலாம் தானே. அப்போ நீங்கள் என்னதுக்கு இப்போ அரசாங்கத்திட்டு வெளியே வாங்க, உங்களால் எந்த பிரியோசம் இல்லையென்றால் அப்போ இப்படி திருப்திப்பட முடியாது. சரி, பிரதானமாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை பொதுவாக எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அரசின் மீது முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் அவர்கள் மீது அரசனுடைய போக்குகளே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிறீர்கள். உங்களிடத்துல சரியான தீர்வு திட்டம் இருக்கிறதா? உண்மையிலே அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்னை பொறுத்தவரை, நான் பாராளுமன்றத்தில் இதை சொல்லியிருக்கிறேன், நாங்கள் விரும்பினாலோ விரும்பாட்டியோ கோட்டாபய ராஜபக்சாலோ இன்னும் 3 இந்த நாட்டில் ஜனாதிபதி தான். அதாவது அவருக்கு உயிருக்கு எதுவும் நடக்காமட்டால், அப்படி பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் 3/2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் இன்னும் 4 வருடங்கள் அவங்களுக்கு இருக்குது. அவங்கள் விரும்பினால் இன்னொரு 1.5 வருடத்துக்குள் அதை கலைக்கலாம். அப்போ நான் முன்வைக்கும் விமர்சனங்கள் திட்டங்கள் எல்லாம் ஒரு மாற்று வழியுடன் தான் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு தடுப்பூசி வேணுமா, வடக்கு கிழக்கு வேணுமா, எங்களுடைய கட்சியின் பேச்சாளர் சுமந்திரன் ஐயா தடுப்பூசி இறக்குமதி செய்ய முதலே சொன்னவர், வடக்கு கிழக்குக்கு தடுப்பூசி வழங்குறதுக்கு உங்களுக்கு உதவி தேவை என்றால் சொல்லுங்கள். அதுக்கு என்ன பதில் சொன்னது? சன்ன ஜாயசுமன ராஜாங்க அமைச்சர்,
எவருடைய எவனுடைய உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, இலங்கையில் இருக்கும் மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்க எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறார். திருப்பி கடிதம் எழுதுனாங்க, எங்களோட மக்களுக்கு தடுப்பூசி வழங்குறதுக்கு உதவி தேவைன்றால் பதில் இல்லை, ரைட். இது உண்டு. அதாவது நாங்கள் தீர்வு திட்டத்தோடு சொல்கிறோம், சரி, நாட்டில் பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கா, வெளிநாட்டில் இருக்க முதலீடாளர் கொண்டு வரதுக்கு நாங்கள் உதவி, ஆனால் உங்களுடைய மனித உரிமை செயல்பாடுகள், எங்களுடைய சிறையில் இருக்கிற இந்த முகநூலே போட்ட பதிவுகளுக்காக 80 பேருக்கிட்ட இருக்கிறாங்க சிறையில், அவங்களை விடுதலை செய்யுங்க என்றால் நாங்கள் இன்னொரு தரப்புடன் பேசும் பொழுது அப்படி தான் சொல்லலாம், எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை நீங்கள் காணி அபகரிப்பு செய்கிறீங்க, இது உத்தியோகபூர்வமாக போய் இருந்து நாங்கள் டிஸ்கஷன் இல்லை. பாராளுமன்றம்ன்றது விவாதக்கரோட, நான் எத்தனையோ தரம் சொல்லியிருக்கிறேன், எங்கள்கிட்ட எத்தனையோ தீர்வு திட்டங்கள் இருக்குது, நீங்கள் கிழக்கிலே புள்ளியான போன்றவர்களும் வடக்கிலே இன்னொரு சிலரையும் வைத்து கொண்டிருந்தால் அவர்கள் இருக்கிற வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று பார்ப்பாங்களே தவிர, மாவட்டத்துக்குள்ளோ எங்களுடைய மாகாணங்களுக்குள்ளோ வளம் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு விடயம், இப்போ ஒரு முதலீடாளரோட பேசுகிறேன்னு சொன்னால் பெரிய அளவு, இப்போ முதலீடுன்னு சொன்னால் இவங்களை பொறுத்தளவு மண் ஏற்றுறவன் தான் முதலீடு செய்கிறவன், அவங்களுக்கு டே வா இங்கே 10,000 கேட்கலாம், அப்படி நீங்கள் போயிட்டு ஒரு சர்வதேச லெவலில் வந்து 10,000 பேர் தொழில் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு தொழில்நுட்ப ரீதி ஐடி பார்க்குன்னு சொல்லுவாங்க, சென்னையில எல்லாம் ஐடி பார்க் தான் எத்தனையோ இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாடு இஞ்சிருந்தால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உண்மையிலே எவ்வளோ கிட்ட, இப்போ எவ்வளோ விஷயங்களை செய்யலாம். நாங்கள் இந்த தீர்வு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம், வடக்கு கிழக்கில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டம் என்னிடம் இருக்குது, சோலார் பேனல் ஊடாக முதலீடு செய்கிறதுக்கும் ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே வந்தாப்புறம் அந்த சிவாஜியோட படம் ஒன்று இருக்குது, சிவாஜின்ற ஒரு படம் இருக்குது ரஜினிகாந்த், உங்களுடைய ப்ராஜெக்டுடைய வேல்யூ எவ்வளோ உண்டு கேட்பான், அவன் 10 crore 10 crore அதில் 10% 1 crore எனக்கு தாங்கன்னு கேட்டால் அவன் என்ன வரவே இல்லை, நான் வரையும் போன்று போவான். இப்போ நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கிறோம், ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் இப்போ இங்கே வந்தாப்புறம் தொழில் வாய்ப்பை வழங்க வந்த பெரிய ஒரு முதலீடாளரை கடத்தி கொண்டே கப்பம் வாங்குறதுக்கு யாரும் முயற்சிடுத்தாங்கண்டா, கடந்த காலத்திலேயே கடத்தினவர்கள் இருக்கிறாங்க தானே, தமிழ் தரப்புலேயே இருக்கிறாங்க கடத்தி கப்பம் வாங்கினவர்கள், எத்தனையோ ஆயுதம் இந்திய கட்சியிலிருந்து அன்றைக்கு அப்படி கடத்தி கப்பம் வாங்கின கும்பல் அரசுடனேந்து. அப்போ இப்படி இதுகளுக்கு எல்லாம் விமர்சனம் மட்டும் இல்லை, இப்படி எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, சுற்றுலாத்துறையை வைத்து எல்லாரும் சுற்றுலாத்துறையா நினைக்கிறது, அங்கே ஒரு பாக்கொண்டு அடித்து 2 ஷெட் அடித்து அதுக்கு கீழே தென்னை மரத்தை வச்சு அதில் வந்து பின்னேரம் இருந்து இருக்குது தானே பா, அத்தானே டூரிசம் உண்டா இங்கே செய்கிறது, அதில் டூரிசம் இந்த மா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாங்கள் ஒரு 1000 வீடு அடையாளம் கண்டு அந்த ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரூமை வந்து நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு திருத்துறது, இல்லாட்டி கட்டி கொடுக்குற சின்ன ரூம் உண்டு, அதாவது எல்லா 1000 ரூம் வடக்கு கிழக்குலேயே ஒரு 1000 ரூம், உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, உங்களோட வீட்டோட ஒரு ரூம் உண்டு, பாத்ரூமோட அட்டாச் செய்து போட்டு பேக் பேக்கர்ஸ், அதாவது ஹோம் ஸ்டே, அதாவது வெளிநாடு ஃபுல்லாக சொல்கிறேன், இப்படி இந்த ஒவ்வொரு டிஎஸ்பியோடையும் 10 வீடுகள் எடுத்து சும்மா ஒரு இது, இப்போ நான் இப்போ உங்களோட கயக்கக்குள்ளே நான் வந்து எங்களோட சில திட்டங்களை உங்களுக்கு சொல்கிறேன், இதை எடுத்தாவது நீங்கள் செய்யுங்க. அப்போ ஒரு வீட்லேயும் ஒரு 2-3 lakh அந்த ரூமை திருத்தி கொடுக்கலாம், அதாவது ரூம் இருக்கிறவர்களுக்கு ரெண்டா தெரியும், வெளியிலிருந்து வார ஒரு வெள்ளைக்கு தெரியும், வெள்ளையோ கருப்போ சிவப்போ பச்சையோ மஞ்சளோ யாரோ ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் இருக்கிற இந்த ஹோம் ஸ்டே, அதாவது உங்களுடைய இல்லை ஷானக்கியன் ஹோம்ஸ்டேன்னு வைப்பேன், ஷானக்கியன் ஹோம்ஸ்டேல இந்த அறைக்குள்ளே போனால் அதில் தண்ணி போத்தல் இருக்கும், அதில் வெள்ளை கலர் டவல் இருக்கும், அதில் சுடு தண்ணி வரும், அண்டா ஒரு ஸ்டாண்டர்ட் அண்டா அவங்களுக்கு தெரியும், அதாவது இந்த தீமுக்குள்ளே வாரதுகள் வந்து இப்போ இதெல்லாம் விளங்கிக் கொள்றதுக்கு ஓரளவு இந்த இவங்களுக்கு விளங்காது, இதெல்லாம் அதாவது இவங்கன்னுச்சுன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற எங்களோட தரப்பு தமிழ் தரப்பினருக்கு இப்படி திட்டங்களை எவ்வளோ செய்யலாம். இன்று இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 பேருக்கு இந்த பட்டதாரி நியமனம் வழங்கினவங்க சம்பளம் இல்லைன்னு சொல்லியாச்சு, இது இந்த வேலைவாய்ப்பு வழங்கக்குள்ளே எங்களுக்கு தெரியும், இது மக்கள் அந்த இளைஞருடைய யுவதிகளுடைய வாக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக செய்யப்பட்டுள்ள விடயம், இதுக்கு எங்கடாக்கள் மட்டுமில்லை, இது கோட்டா அரசினுடைய ஒரு திட்டம். இனி அடுத்தது நிப்பாட்ட போகிறது அந்த 100,000 வேலைவாய்ப்பிலே எடுத்த 28,000 பேருக்கு அடுத்த மாதம் இருந்து சம்பளம் குறையலாமண்டு நான் நம்புகிறேன், என்றால் சம்பளம் இல்லாமல் போகமுண்டு. அப்போ இதை விட இப்படியான ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கினால் சாதாரணமாக ஒரு இளைஞருக்கு ஒரு மாதம் ஸ்டார்டிங் சேலரி 60,000 ரூபா ஸ்டார்டிங், இபிஎஃப் இடிஎஃப் வெட்டினாங்கன்னு சொன்னால் பென்ஷனை விட கிட்ட 20% வெட்டுவாங்க 60,000-ல், அதாவது கையில் வார 60,000-ல 20% இல்லை, 60,000 தந்தால் அதை விட 20,000 12,000 ரூபா ஒரு மாதம் வெட்டுவாங்க, ஒரு வருஷத்துக்கு 60,000 30 வருஷம் வேலை செய்தீங்கண்டா 18-20 lakh ரூபா வரும், அந்த 18-20 lakh ரூபா நீங்கள் 65 வயதாகட்டும் நீங்கள் உங்களோட கையில் வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டாலே சாதாரணமான அதை என்ன அடிப்படியாக உங்களோட சம்பளம் உயர்ந்தேன், நீங்கள் சாகம் வரைக்கும் 60,000 வேலை செய்ய போகிறலே, நான் இப்போ சில நேரம் இதுகளையும் பிடிச்சி சில புள்ளதனமாக கணக்கு பார்த்து சில இதில் பதிவில் போடலாம், ஆனால் இப்படியான விடயங்களை நாங்கள்
எதிர்கட்சியிலிருந்து விமர்சிக்கிற மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து சொல்கிறேன் வித் ஐடியாஸ், இதெல்லாம் எடுத்து செய்யுங்க. இல்லாடி நாங்கள் தானே மாகாணங்களுக்கான அதிகாரம் கிடைக்குமா இருந்தால் இதில் நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். இன்று மாகாணத்துக்கு நிதி அதிகாரம் இல்லை, முழுமையான நிதி அதிகாரம் இல்லை, மாகாணத்துக்கு காணி அதிகாரம் இல்லை, மாகாண சபைக்கு இன்னொரு அரசாங்கத்துடன் பேசுறதுக்கு கூட அதிகாரம் இல்லை, நேரடியாக முதலீடு கொண்டு வரக்கூடிய அதிகாரம் இல்லை. இன்றைய அரசியல் தீர்வுன்னு நாங்கள் எதிர்பார்க்குற இந்த தீர்வு கிடைத்தால் இப்படியான திட்டங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கும். இன்று இதை செய்கிறேன்னு சொன்னால் நான் இந்த 10C கமிஷன் 10 கொடுத்து செய்ய வேண்டியதாக தள்ளப்படுவேன். அப்போ இது இந்த அதிகாரங்கள் இல்லாமல் நாங்கள் இப்படியான விடயங்கள் செய்யறா. என்னை பொறுத்து நான் இதை சொன்னதுக்கான காரணம் மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஒரு சோர்ந்து போயிருக்கிறாங்க, அங்கே சாகுறாங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு போவோமா, கனடாவுக்கு போவோமா, ரொமேனியாவுக்கு போவோமா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரொமேனியாவுக்கு போகணும்னு சொல்லி காசு கொடுத்து ஏமாந்த பேர் எத்தனையோ இருக்கிறாங்க. உண்மையிலே நம்ப வேணாம், எத்தனையோ போலியானவர்கள் ஓடி திரிகிறாங்க, உங்களுடைய காசு 12 லட்சம் 10 லட்சம் வேண்டி ரொமேனியா அனுப்ப போகிறேன், கனடா அனுப்ப போகிறேன் ஏமாத்துறது இருக்கிறாங்க, நம்ப வேண்டாம். அதுவும் COVID-19 காலத்தில் மிகவும் கஷ்டம் நீங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் கடந்து போகிறது. நம்பி ஏமாறணும், எத்தனையோ பேர் ஏமாந்துருக்குறாங்க. அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேணும். அரசியல் தீர்வுன்னா எங்களுக்கு எங்களுடைய கையில் அதிகாரம் பிறந்தால் வந்தால் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற தொழில் வாய்ப்பு பிரச்சனைக்கெல்லாம் சாதாரணமாக நாங்கள் அரசவையில் இல்லை. புதுசாக அரசாங்கம் புதிதாக திட்டங்களை தொடங்கினால் அதில் கூட அரசவையில் வாய்ப்பு கொடுக்கலாம். இன்று கொடுக்குற மாதிரி அரசவையில் வாய்ப்பு கொண்டு வந்து நீங்கள் ஒரு அரசாங்க திணைக்கழகத்தில் போய் நீங்கள் தலையை வச்சுட்டு தூங்குறது சரி வராது. குறிப்பாக சொன்னீர்கள் இந்த அதிகாரங்கள் நம்முடைய கையில் வந்தால் பல விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி, ஆனால் இருக்கக்கூடிய விடயங்களை வைத்துக்கொண்டு அல்லது இன்றைக்கு அதிகமாக பேசப்படக்கூடிய முக்கியமாக இன்றைய நாளில் நாங்கள் பேச வந்திருக்கக்கூடிய விஷயம் கூட அதுவாகத்தான் இருக்கிறது. இந்த அதிகாரங்கள் கிடைத்துவிட்டால் அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிற போது எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்ததாக இருக்கிறது.